ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பத்விக்ஷா. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிலபஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி 11th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி அக்கௌண்டன்சி பார்த்தோம். ஸோ சிலபஸில் வி ஹாவ் டூ பார்ட்ஸாக பிரிச்சிருந்தோம். டூ பார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வி ஆர் கோயிங் டு சி அபவுட் தி யூனிட் 1 அக்கௌண்டிங், இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். ஸோ யூனிட் 1 வந்து இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங். அந்த இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங்கில் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அ மீனிங் ஆஃப் அக்கௌண்டிங். வாட் இஸ் த மெயின் மீனிங், என்ன அக்கௌண்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அக்கௌண்டிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் ரீடிங், கிளாஸிஃபையிங் அண்ட் சம்மரைசிங் த எக்கனாமிக் டேட்டா. ஸோ அக்கௌண்டிங், அக்கௌண்ட் பண்ணுறோம், நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, இட் இஸ் த ஆர்ட் ஆஃப் அக்கௌண்டிங் இஸ் த ஆர்ட், அது ஒரு கலை, கலை ஆஃப் என்ன கலைனா ரெக்கார்ட் பண்ணுறது, ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், எந்தெந்த டெபிட்டாக கிரெடிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிளாஸிஃபையிங் அண்ட் சம்மரைசிங், சம்மரைஸ்னால் எவ்வளோ வந்து மணி இருக்குது எவ்வளோ அப்படின்னு சம்மரைஸ் பண்ணுறது. சம்மரைசிங் ஆஃப், சம்மரைசிங் த எக்கனாமிக் டேட்டா, எக்கனாமிக் டேட்டா விச் மீன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி டிரான்சாக்ஷன்ஸ். மணி டிரான்சாக்ஷன்ஸ் லைக் கேஷோ, கார்டோ, கிரெடிட்டு, செக்கு. ஸோ இந்த மணி டிரான்சாக்ஷன்ஸ் நடந்த டேட்டாவை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதோ, கிளாஸிஃபை பண்ணுறதோ, சம்மரைஸ் பண்ணுறதோ, அதோட எல்லாமே அதுக்கு ஒரு ஒன் வேர்ட் மீனிங் என்னென்னா அக்கௌண்டிங். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் தான் அக்கௌண்டிங். ஸோ த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஹெல்ப்ஸ் த டெசிஷன் மேக்கர்ஸ் ஆஃப் அ கம்பெனி டு மேக் எஃபெக்டிவ் சாய்ஸஸ். ஸோ இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அக்கௌண்டிங் ஏன் பார்க்குறோம், அக்கௌண்டிங்னா ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அக்கௌண்டிங் மீனிங் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கம்பெனிக்கு வந்து அக்கௌண்டிங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் எவ்ரி கம்பெனி டு ரன். ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஒரு கம்பெனிக்கு வந்து டெசிஷன் மேக்கருக்கு அக்கௌண்டிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அக்கௌண்டிங் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க எந்த சுச்சுவேஷன்லேயும் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் எடுப்பாங்க, டெசிஷன் ஒருங்காக எடுப்பாங்க. ஸோ எப்படி, பை ப்ரொவைடிங் த இன்ஃபர்மேஷன் ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ ஒரு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பிஸ்னஸ், ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ் தெரிஞ்சால் மட்டுமே நம்ம அந்த அக்கௌண்டிங் ஓட மீனிங் வச்சு வி கேன் டேக் த எஃபெக்டிவ் சாய்ஸஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்லா போகுதுன்னா, நம்ம எப்படி அதை நல்லா போகுதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம்னா, வித் த ஹெல்ப் ஆஃப் த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வி ஹாவ் டேக்கன், ஹவு மச் டெபிட் தே ஹவ் டன், ஹவு மச் சேல்ஸ், ஹவு மச் ப்ராஃபிட், இதெல்லாம் தான் அக்கௌண்டன்சியில் வரும். So, to understand the accounting efficiently, it is important to understand the aspects of accounting. So, accounting-na enna-nu namba therinjikkuradhukku nalla nalla purinjikkanum-na, adhukku aspects of accounting-la namba first paakanum. So, we have four aspects of accounting: economic events, identification, measurement, recording and communication, organization, interested uses of information. So, we have the four. Let's see what are the meaning of these four. Economic events. So economic events na, it is the consequence of a company that has to undergo when the number of monetary transaction is involved, such as purchasing new machinery, transportation, machine installation on site, etc. So economic events na, we have to record monetary transactions nadandha oru oru event eyum nama record pananum. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசி கம்பெனி ரன்னிங் அ ஃபர்னிச்சர் கம்பெனி. ஏபிசி இஸ் ரன்னிங் அ ஃபர்னிச்சர் கம்பெனி. ஸோ அந்த ஃபர்னிச்சர் கம்பெனியில் த மெயின் திங், அவங்க வந்து ஃபர்னிச்சரை பை பண்ணோம், சேல் பண்ணோம், மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் எல்லாமே அந்த ஒரு ஃபர்னிச்சர் மட்டும்தான் பண்ணணும். அப்போது ஸோ டு ப்ரொடியூஸ் தட் ஃபர்னிச்சர் தே நீட் அ மிஷினரி. ஸோ காஸ்ட் ஆஃப் மிஷினரி, அந்த மிஷினரி வாங்கிறதுக்கான மணியை ரெக்கார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு மிஷினரியை சேல் பண்ணுறோன்னா, அந்த மிஷினரியை நம்ம சேல் பண்ணுறதுக்கான ட்ரான்சாக்ஷனை எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு எக்கனாமிக் ஈவெண்ட்ஸையும் ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஆஸ்பெக்ட் ஆஃப் அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன், மெஷர்மெண்ட் அண்ட் ரெக்கார்டிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ த அக்கௌண்டிங் சிஸ்டம் ஷுட் பி அவுட்லைன்ட் இன் சச் அ வே தட் த ரைட் டேட்டா இஸ் ஐடென்டிஃபைட், மெஷர்ட், ரெக்கார்டட் அண்ட் கம்யூனிகேட்டட் டு த ரைட் இண்டிவிஜுவல் அண்ட் த ரைட் டைம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ரைட் டேட்டா கிவன் டு த ரைட் பீப்புள் அண்ட் த ரைட் டைம் தென் இன் த ரைட் டைம் இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தட் தான். ஸோ அக்கௌண்டிங்னா என்னென்னா, நம்ம கண்டுபிடிக்கிறதும் சரி, மெஷர்மெண்ட் பண்ணுறதும் சரி, ரெக்கார்ட் பண்ணுறது, நம்ம ஒருத்தவங்கக்கிட்ட அதை சம்மரைஸ் பண்ணும்போதும் த ரைட் டேட்டாவை பண்ணணும், ரைட் பீப்புளுக்கு தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசி கம்பெனி வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ மேனுஃபேக்சரர்கிட்ட வந்து அவங்க
ஃபர்னிச்சரோட காஸ்ட், அவங்க எவ்வளோ சேல் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் சேல்ஸ் இன்னைக்கு கை இருக்குது, ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்ல தேவையில்லை. ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டால் மேனுஃபேக்சர்ஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணுமோ அதை மட்டும் தான் அவங்க சொல்லணும். இவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, மிஷினரிக்கு இவ்வளோ ஆகியிருக்கு, இவ்வளோ பே பண்ணுறோம், அதை மட்டும் தான் சொல்லணும். அந்த மாதிரி ரைட் டைமில் ரைட் பீப்புளுக்கு ரைட் டேட்டா மட்டும்தான் கொடுக்கணும். அதுதான் வந்து ஆஸ்பெக்ட் ஆஃப் அக்கவுண்டிங். தி நெக்ஸ்ட் திங், ஆர்கனைசேஷன். இட் இன் ரெஃபர்ஸ் டு த சைஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். ஸோ ஆர்கனைசேஷனில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ் விச் சைஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஏபிசி வந்து தே ஆர் ரன்னிங் அ ஃபர்னிச்சர். ஸோ சென்னையிலே பிக்கெஸ்ட்டு கம்பெனி ஏபிசினா, அவங்க சைஸ் ஆஃப் கம்பெனி பிக்காக இருந்தால், சைஸ் ஆஃப் த ஆக்டிவிட்டியும் பிக்காக இருந்ததுன்னா, அந்த கம்பெனி ரெக்கார்ட் பண்ண வேண்டிய வேலையும் நிறைய பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் திங் இஸ் இன்ட்ரெஸ்டட் யூசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இட் இஸ் அபவுட் கம்யூனிகேட்டிங் இம்பார்ட்டண்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் டு த கஸ்டமர்ஸ் அக்கார்டிங் டு விச் தே வில் மேக் த கரெக்ட் டிசிஷன். ஸோ திஸ் இஸ் த திங் இஸ் இன்ட்ரெஸ்டட் யூசஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம அதே சேம் எக்ஸாம்பிள் வச்சு இது மீனிங் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள்னா வந்து ஒரு ஃபர்னிச்சர் வாங்கலாம், சே ஃபார் எக்ஸாம்பிள் சோஃபா அண்ட் டைனிங் டேபிள் வாங்கலான்னு நான் ஏபிசி கம்பெனிக்கு நான் போனேன்னா, இப்போ அவங்க வந்து என்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, காஸ்ட் ஆஃப் த சோஃபா அண்ட் காஸ்ட் ஆஃப் த டைனிங் டேபிள். ஸோ என்னோட இம்பார்ட்டன்ஸ் நான் எதுக்கு தரேன்னா, சோஃபாக்கும் டைனிங் டேபிளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் போனால், எனக்கு அவங்க தரக்கூடிய இன்ஃபர்மேஷன், அந்த சோஃபாவோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஹவு இட் இஸ் டன் அதெல்லாம் சொல்லிவிட்டு, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இவ்வளோ தான் செலவாச்சு அதை செய்யறதுக்கு, ஸோ இவ்வளோ தான் நாங்கள் ரேட் போட்டிருக்கோம், திஸ் இஸ் த ஃபைனல் ரேட், இந்த மாதிரி நெகோசியேஷன் பண்ணலாம் பண்ண முடியாது, இதுதான் வந்து எங்களோட கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ் எதை வச்சு பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வச்சுப்பாங்க, அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லேருந்து தே ஓன்ட் கம் அவுட். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து தே டென் டு டூ தீஸ் திங்ஸ். பட் இன்ட்ரெஸ்டட் யூசஸ்க்கு அந்த மாதிரி நான் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அதான் சொல்ல வராங்க, அதுதான் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப். ஸோ நம்ம இன்றைக்கி மீனிங் ஆஃப் அக்கவுண்டிங் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பார்க்கலாம். அன்டில் தென், பை.